இமானுவேல் காஸ்பிள் மினிஸ்ட்ரிஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய கிறிஸ்து இயேசு தாமே உங்களை எல்லா தீங்குகளிலிருந்தும் விலக்கி காத்து வழி நடத்துவாராக. இன்று தினத்தின் தியானத்திற்காக இசையா 33:2 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கின்றோம். தேவரீர், காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாயிரும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை எல்லா இக்கட்டிலிருந்தும் நீங்களாக்கி விடுவித்து காக்கிற தேவனாயிருக்கின்றார். ஆம், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது அவருடைய பலத்த கரமும் சகாயம் செய்யும் புயமும் நமக்கு வருகிற எல்லா இக்கட்டிலிருந்தும் வியாகுலங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் வறுமையை உண்டாக்கக்கூடியதான எல்லா சத்துருக்களின் தீங்குகளிலிருந்தும் நம்மை விலக்கி காக்க வல்லதாயிருக்கிறது. ஆம், காலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லுகிறதான தேவனுடைய பாதத்தில் அதிகாலையில் முதல் வேளையாய் அமர்ந்து அவரை துதித்து அவருடைய புயம் இந்நாள் முழுவதும் நடத்தும்படி காத்திருப்போம். அவருடைய பலத்த கரம் நமக்காய் அதிசயத்தை செய்யும். நமக்கு வேண்டிய பலத்தை தந்து நாம் சாதுரியமாய் காரிய சுத்தி உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க நமக்கு அனுகூலம் செய்யும். எனவே சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வோம். நான் உங்களுக்காய் ஜீவிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் சகல விதமான இரக்கங்களின் தகப்பனாய் இருக்கிறபடியால் நன்றி. இதோ உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய கிருபையை பொழிகிறது மாத்திரமல்ல, ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் சகாயம் செய்யும்படியாக உம்முடைய பலத்த கரத்தின் கிரியைகளை நடப்பித்து அவர்களுக்கு வருகிற எல்லா இக்கட்டிலிருந்தும் நீர் நீங்களாக்கி ரட்சிக்கின்ற தேவனா இருக்கிறபடியால் நன்றி. அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ.